வணக்கம். மின்னல் 24 செய்திகளின் இன்றைய நாளிற்கான செய்தி தொகுப்பு. செய்தி ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் பாக்யசென் விஜிதா. முதலில் தலைப்பு செய்திகள். மட்டக்களப்பில் வேலியுற்ற பட்டதாரிகள் ஆர்ப்பாட்டம். கண்டி நீதிமன்ற வளாகத்தில் வெடிகுண்டு சோதனை. லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலை குறைப்பு. இனி தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். தொடர்வது விரிவான செய்திகள். மட்டக்களப்பு மாவட்ட வேலியுற்ற பட்டதாரிகள் சங்கம் இன்று செவ்வாய்க்கிழமை கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இடம்பெற்ற இப்போராட்டத்தில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட பட்டம் பெற்ற பட்டதாரிகள் கலந்து கொண்டிருந்தனர். தங்கள் அனைவருக்கும் நியமனங்கள் வழங்கும்படியும் ஏனைய மாகாணங்களில் ஆயிரக்கணக்கில் நியமனங்களை வழங்கும் போது கிழக்கு மாகாணத்தில் மட்டும் நூற்றுக்கணக்கில் தான் நியமனங்கள் வழங்கப்படுகின்றன என்று போராட்டத்தில் ஈடுபட்ட பட்டதாரிகள் தெரிவித்தனர். மட்டக்களப்பில் சிறைச்சாலை பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவர் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். அனுராதபுரத்தைச் சேர்ந்த இந்திரஜித் தென்னகோன் என்ற உத்தியோகஸ்தரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு சிறைச்சாலையில் கடமையாற்றும் குறித்த நபர் இன்று செவ்வாய்க்கிழமை சந்தேகத்திற்கிடமான முறையில் நடந்து கொண்டமையினால் சிறைச்சாலையின் பொறுப்பதிகாரி அவரை சோதனையிட முயன்றுள்ளார். எனினும் அவர் தன்னை சோதனையிட அனுமதிக்காததால் மட்டக்களப்பு தலைமை போலீஸ் நிலையத்திற்கு அறிவிக்கப்பட்டு அதன் பின்னர் அவரை சோதனையிட்ட போது 800 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளை அவர் மறைத்து வைத்திருந்தமை கண்டுபிடி பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கண்டி நீதிமன்ற வளாகத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானதை அடுத்து அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 119 என்ற போலீஸ் அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு வழங்கப்பட்ட இரகசிய தகவலை அடுத்து போலீசார் மற்றும் வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவு உள்ளிட்ட அதிகாரிகள் குழு அங்கு சோதனைகளை மேற்கொண்டுள்ளது. இதேவேளை மக்கள் அங்கிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். மேலும் குறித்த அழைப்பை எடுத்தவர் தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலை இன்று செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் குறைக்கப்படுவதாக லிட்ரோ நிறுவன தலைவர் முதித பீரிஸ் தெரிவித்துள்ளார். இதற்கமைய 12.5 கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை 100 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 3690 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படவுள்ளது. 5 கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை 40 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 1482 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படவுள்ளது. மேலும் 2.3 கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயு விலை 18 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 694 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படவுள்ளது. எதிர்காலத்தில் ஜனாதிபதி தேர்தலிலோ பொது தேர்தலிலோ தான் போட்டியிடப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி நாடாளுமன்ற உறுப்பினர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். எதிர்வரும் தேர்தலில் பொலனர்வை மாவட்டத்தில் தனது மகன் தம்ம சிறிசேன போட்டியிடுவார் என்று அவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் தாம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியலை தொடர்ந்து முன்னெடுப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். இந்தியர்கள் அதிகபட்சமாக உணவு மற்றும் கல்வியை விட திருமணத்திற்காக அதிக அளவில் செலவு செய்வதாக அமெரிக்காவைச் சேர்ந்த நிறுவனம் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. இந்தியாவில் உணவு மற்றும் மளிகை பொருட்களுக்கு அடுத்தபடியாக ஆண்டிற்கு சுமார் 10 லட்சம் கோடி செலவிடப்படுவது திருமணத்திற்கு தான் என்று நிறுவனம் ஒன்று நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. சராசரியாக ஒரு இந்தியர் கல்வியை விட திருமணத்திற்காக 2 மடங்கு செலவு செய்கிறார்கள் என்று ஆய்வில் தெரியவந்துள்ளது. திருமணம் என்றாலே அதில் முக்கிய பங்கு வகிப்பது ஆடைகள் மற்றும் நகைகள்தான். அவற்றின் செலவிற்காக சுமார் 30% பணம் செலவிடப்படுகின்றது. உணவு மற்றும் அது சார்ந்தவைகளுக்காக 20% பணம் செலவிடப்படுகின்றது. போட்டோகிராஃபி, மேடை அலங்காரம் போன்ற இதர ஆடம்பர செலவுகளுக்காக அதிக அளவில் பணம் செலவிடப்படுவதாக ஆய்வில் கூறப்படுகின்றது. பிரான்சில் சிறிய வகை விமானம் ஒன்று நெடுஞ்சாலையில் மோதி விபத்துக்குள்ளானதில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் பாரிஸிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பகுதியில் விமானம் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விமானம் விபத்துக்குள்ளானதை அடுத்து நெடுஞ்சாலையில் போக்குவரத்து முற்றிலும் முடங்கியுள்ளது. விமானம் ஏன் விபத்துக்குள்ளானது என்பது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை எனவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
இத்துடன் இன்றைய நாளிற்கான மது செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது. வார நாட்களில் மாலை 6 மணிக்கு மது செய்திகளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை பார்வையிட www.minnal24.com என்ற மது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். நன்றி.